ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்தி உண்டு. அந்த சக்தியை மனிதன் பெற்றுக்கொள்ளும் சதவீதம் தான் மாறுகின்றது, வீதாச்சாரம் தான் மாறுகின்றது. ஆரோக்கியமான மனிதனுக்கும் ஆரோக்கியமற்ற மனிதனுக்கும் இந்த விகிதாச்சாரம், சக்தி விகிதாச்சாரம் என்பதுதான் மாறுகின்றது. சாதாரண மனிதன் ஒரு மனிதனை விட பலம் அதிகமாக இருந்தது என்று சொன்னால், அவனுக்குள் எழும்பப்படும் கூடிய சக்தி என்பது மனோசக்தியின்பால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அந்த மனிதனுக்குள் ஒரு சக்தியை கொடுத்து அது பூர்ண குணமாக ஆக்குவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த உண்மை தெரியவில்லை. அந்த மனிதனை விட நமக்குள் சக்தி அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய சக்தி என்பது அந்த லோ எனர்ஜி மனிதனுக்குள் பாய்வது என்பது நிசத்தமான உண்மை. இந்த உண்மையெல்லாம் கண்டு உணர்ந்த பிறகுதான் தியான மார்க்கமாக ஆத்ம அனுபூதியை நோக்கி அதனுடைய ஆனந்த பிரவாகத்தை பருகி நாணம் என்ற இந்த பிரம்மஞானத்தை எய்திய பிறகு பிரபஞ்ச உணர்விலே அனைவருக்கும் தியான சிகிச்சையை அளிக்க முடியும் என்று உணர்ந்து வெளியில் வந்திருக்கின்றோம். மனோசக்திக்கே பிரதான சக்தி. மனோசக்தியை தன் கட்டுப்பாட்டுக்குள் மனிதன் இயக்குவதில் தான் தடம் புரண்டு விடுகின்றான். மனிதன் மனதிடம் தன்னை அடமானம் வைத்து விடுகின்றான். மனிதன் உடம்பை மேல் நோக்கி மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் இயக்கி பார்த்தான் என்று சொன்னால் எப்பிரச்சனையும் அவனுக்கு ஒரு நிசத்தமான உண்மையான அது சொல்யூஷனாக மாறிவிடும் என்பது தான் உண்மை. அந்த உண்மையைத்தான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றோம். மனதை எப்படி பக்குவப்படுத்தி வாழ வேண்டும்? அனைவரும் இந்த புத்தாண்டு வைபவத்தில் எவ்வளோ பேர் எண்ணற்ற நபர்கள் இன்றுதான் சில உண்மையான சத்திய பிரமாணம் எல்லாம் எடுத்துக்கொள்வார்கள். அந்த சத்திய பிரமாணங்கள் எல்லாம் ஒரு நாள் இருக்கும், மறுநாள் இருக்கும், மூன்றாம் நாள் காணாமல் போய்விடும். ஏன்? மனம், மனதில் வைக்கக்கூடிய சத்தியங்கள். மனதில் வைக்கக்கூடிய சத்தியங்கள் என்பது இன்றைய ஒரு தின அது மறுதினம் காக்கப்படுகின்றது. ஏன்னா மனதிற்கு வைராக்கியம் கிடையாது. மன வைராக்கியம் மனிதனுக்குள் எப்பொழுது இருக்கின்றது? அது கோபமாக மலரும் பொழுது அப்படியே பிடிச்சி நிறுத்தி வைத்துக் கொள்கின்றார்கள். யார் பெரியவன் யார் சிறியவன் என்று பார்க்கும் அந்த அகங்கார எண்ணத்தில் மனம் வேதனைத்து நிற்கின்றது. அங்கே வைராக்கியமாக இருக்கக்கூடிய மனம் தனக்கை தனக்குள்ளே இருந்து தன்னை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒத்தி வைக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு நாள் மட்டுமே வைராக்கிய எண்ணத்தோடு இருக்கின்றது. ஏன் மறுநாள் மாற்றிக்கொள்கின்றான் எண்ணத்தை? ஏன் மறுநாள் மாற்றிக்கொள்கின்றான்? அதற்கு என்ன காரணம்? உடலை கெடுக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்தை நீக்க வேண்டும் என்று முதலில் நினைக்கின்றான். ஆனால் பிறகு ஏன் மாற்றிக்கொண்டு அந்த பழக்கத்தை தொடர்கின்றான்? அந்த கெட்ட பழக்கம் என்பது மனிதனுக்குள் சம்ஸ்காரமாக பதிந்து விடுகின்றது. மனிதனுடைய சம்ஸ்காரமாக பதிந்திருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் நீக்காத வரை நிச்சயமாக சொல்கின்றோம், உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. வில் பவர் என்று சொல்வார்கள், அதுதான் மனசக்தி. வில் பவர் என்று சொல்வார்கள், அதுதான் மனசக்தி. நாம் சொல்வது சோல் பவர், அதுதான் ஆத்மசக்தி. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைசக்தியோடு நீங்கள் ஐக்கியமாகிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களோடும் இருக்கக்கூடிய பாடியல் எனர்ஜி, உங்களுடைய உடல் சக்தி மலர ஆரம்பித்துவிடும். உடல் சக்தி உங்களுக்குள் மலர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேருமே ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஆத்மசக்தியை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள், அதனுடைய உணர்வை பெற்று வாழ்வீர்கள். அப்பொழுது மனோசக்தி என்பது உங்கள் கை கட்டுப்பாட்டுக்குள் இயங்க ஆரம்பித்துவிடும். மனோசக்தியை நீங்கள் உங்கள் கை கட்டுப்பாட்டுக்குள் இயக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அத்துணை பேருமே ஆனந்த மனிதராக மாறிப்போவீர்கள். காலப்போக்கிலே நீங்கள் அத்துணை பேருமே ஞானமடைந்து உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் ஞானமாக ஞானத்தை மலர வைத்து ஆனந்தத்தை அனைவருக்கும் பருகி அள்ளி கொடுத்து கொண்டிருப்பீர்கள். நீங்களும் பருகி கொண்டிருப்பீர்கள். இந்த ஆனந்தத்தை மட்டும் பருவதற்கு தயாராகுங்கள், அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து பார்ப்பீர்கள்.